ஆம்னி பேருந்து நிலையத்தில் சுகாதாரம் சீர்கேடான காட்சி நிலவுவதாக தற்போது அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கன்னியப்பன் இணைந்திருக்கிறார். கன்னியப்பன், இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் இல்ல பொதுமக்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது கன்னியப்பன்? குறிப்பாக லாவண்யா, தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு பிரத்யேக செய்தியானது சென்னை கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள சுகாதார சீர்கேடு, குறிப்பாக நாளொன்றுக்கு 500 பேருந்துகள் இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த மாலை நேரம் இரவு முழுவதும் இங்க இந்த பேருந்துகள் எல்லாம் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த இடத்தில் சுமார் 51 டிராவல்ஸ் அலுவலகங்கள், 80 பஸ் பே மற்றும் 180 நிறுத்தங்களை கொண்ட இந்த இடத்தில் 14 பயணிகள் காத்திருப்பு குடும்பம் இருக்கிறது. இதனை சுற்றி உள்ள பகுதிகளில் அந்த கான்கிரீட் தரைகள் கூட மழைநீர் தேங்கி இருக்கிறது. மழைநீர் தேங்கி அசுத்தமான சூழல் உருவாகிறது. பகல் நேரங்களில் ஓட்டுநர்கள் நடத்துநர்கள் அங்குதான் ஓய்வெடுக்கிறார்கள். அப்படி பேருந்தில் ஓய்வெடுக்கும்போது அந்த தண்ணீர் தேங்கி உள்ள அந்த இடத்தில் தான் அந்த பேருந்துகள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த ஆம்னி பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் பாதாள கால்வாய்கள அசுத்தமான நீர் துர்நாற்றத்தோடு அங்கு தேங்கி இருக்கிறது. அதை 24 மணி நேரமும் அங்கிருந்து ஊழியர்கள் மின் மோட்டார் மற்றும் இன்ஜின்களை பயன்படுத்தி வேறு இடத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அங்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு திறந்த வெளி, அதாவது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துக்கு சொந்தமான அந்த இடத்தில் தான் அந்த மழை நீர் கழிவு நீர் எல்லாம் அந்த தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீர் முறையாக அகற்றப்படாததால் குப்பைகளோடு துர்நாற்றம் வீசுவதோடு அங்கே வரக்கூடிய பயணிகளுக்கு வெறும் அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் சென்னையில் தற்பொழுது டெங்கு காய்ச்சல் என்பது பரவி வருகிறது. இந்த நேரத்தில் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை பெருநகர வளர்ச்சி கட்டுமான அந்த குழுவின் அந்த கட்டுப்பாட்டில் உள்ள அந்த பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் யாரும் உள்ளே செல்ல முடியாது, எந்த பணிகளையும் மேற்கொள்ள முடியாது ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இதனை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக கோயம்பேடு அனைத்து பேருந்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்திடம் கேட்ட பொழுது அவர்கள் நமக்கு இந்த தகவலை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக பெருநகர வளர்ச்சி குழும கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் யாரும் எந்த பணியும் செய்வதில்லை. குறிப்பாக இந்த சுகாதார பணிகளை எதையுமே மேற்கொள்ளப்படுவதில்லை. அந்த கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது. உடனே இப்பொழுது நம்ம கடந்த மே மாதம் முதலே தமிழகத்துல சென்னை மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இந்த நிலை தொடர்ந்துதான் கொண்டேதான் இருக்கிறது. தற்பொழுது பருவமழை தொடங்கி அதிக மழை பெய்யும் பொழுதெல்லாம் இன்னும் அதிகமான இந்த சுகாதார சீர்கேடு என்பது ஏற்படும் அபாயம் இருக்கிறது. உடனடியாக அதிகாரிகள் ஆய்வு செய்து இந்த பணிகளை முழுமையாக ஆய்வு செய்து எல்லாம் அகற்ற வேண்டும். ஏனென்றால் அரசு பேருந்துகளுக்கு இணையாக இயக்கப்படுகின்ற இந்த தனியார் பேருந்துகள்ல அதிகமான முதியவர்கள் மருத்துவ பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் இந்த சொகுசு பேருந்துல செல்வதற்கு அங்கு வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த கொசுக்களால் ஏதாவது நோய் ஏற்படுமோ என்கிற அபாயம் ஏற்கிறது லாவண்யா. இது தொடர்பாக அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்பலாம். விவரங்களுக்கு நன்றி கன்னியப்பன்.